ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஷோ சேனல். நான் உங்கள் விகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நான் வந்து நம்ம நிறைய ஆக்டரோட வாய்ஸ் மெமரிட்டி பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று போலவே எல்லாரோட ஆக்டரும் வாய்ஸும் பேசியிருந்தா, பேக் டு பேக் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் என்னோடய இன்ட்ரோ வீடியோவில் போட்டிருந்தேன், அதில் கொஞ்சம் ஆக்டரோட வாய்ஸ் தான் நான் மிமிக்ரி பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் இதுவரை என்னென்ன எந்தெந்த ஆக்டருக்கு வாய்ஸ் மிமிக்ரி டிப்ஸ் கொடுத்துருக்கோன்னா, அந்த ஆக்டரோட வாய்ஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஃப்ளோவாக பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வாய்ஸ் நான் பேசியிருக்கேன், 25 வாய்ஸ் கிட்டே நான் பேசியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், கொரோனா பரவல் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுனாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வெளியே போனீங்கன்னா நீங்கள் மாஸ்க் போட்டு போங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, வேக்சின் கண்டிப்பாக கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ கலர் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிறைய ஆக்டரோட வாய்ஸ் மிமிக்ரி தான் இப்போ பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆக்டரோட வாய்ஸ் மிமிக்ரி டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அவங்களோட வாய்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்தனா அவங்க வாய்ஸ் வருங்கிறது நிறைய கொடுத்துருக்கேன். அந்த எல்லா டிப்ஸோட லிங்க்ஸும் பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்களும் நிறைய வாய்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்லைடில் போகிற ஓவரோட ஆக்டர் வாய்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-க்கு மேலே தான் இருக்கும், மேக்ஸிமம் 25 வாய்ஸ் கிட்ட பேசலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஸ்லைடில் வர ஒவ்வொரு வாய்ஸாக பேச போகிறேன், பார்க்கலாம் வாங்க. ஏன் தொழாய்க்கு சாப்பாட்டில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா என்னால் அதை தாங்கவே முடியாதுப்பா. என் ரத்தத்தின் ரத்தமான உடம்பு பிறப்புகளை ரங்கசாமி உன் பையன்கிட்ட சொல்லிவேன். பாஷா, நீ தொழிலுக்கு குழந்தை. எண்ணி 7 நாளில் என் கதையை முடிக்கிறது, எண்ணி 7 செகண்ட் உன் கதையை முடியும். கண்ணா, இங்கு மீசையை முறுக்கிக்கிட்டு மருவை வச்சுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு வருவானே கபாலி, அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா கபாலிட்டா. தெரியும்ல, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த விக்கல் தும்மலை இருமலை பொறுப்பு இறப்பு எல்லாமே கேட்டு வராது, தானாக வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. இச்சச்ச இச்சச்ச கஜச்ச கஜச்ச கடவுள் பாதை மிருகம் பாதை கலந்த சேதா கலவாய். முன்ன பின்னா தெரியாத ஒருத்தனுக்காக கண்ணீர் வர்ற அந்த மனசு இருக்க, அதான் சார் கடவுள். பிக்பாஸ் பாதி அரசியல் பாதி கலந்து செய்த கலவை. என் நெஞ்சத்தில் குடியிருக்கும் அன்பு ரசிகர்களும் வணக்க நண்பா, வணக்க நண்பி. நம்மளை எதிர்க்கிறவங்க வணங்குறவங்களும் இருப்பாங்க, வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம பார்க்காம நதி மாதிரி போயிட்டு இருக்கோம். 5000 கோடி எப்படி 5000 கோடி? ஏய் துளசி, நான் ஒன்று பார்த்து பார்த்து வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானாக வளர்ந்த காட்டு மரம். என்னை வெட்டணும்னு நினச்சா கோடாரியை சிக்கிக்கும். எனக்கு வேணும்னா நான் என்ன வேணால் செய்வேன், ஏது வேணால் செய்வேன். கரெக்டாக சொன்னப்பாங்க, காசுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா சரித்திருத்த ஒரு நிமிஷம் திருப்பி பாருங்கள் டிஎஸ்பி. நாம் வாழணும்னா யாரை வேணால் கொள்ளலாம், எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். அதை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கடலில் கப்பல் போகுது, வானத்தில் ஏரோப்ளேன் போகுது. அங்கே நீங்கள் வாங்க முடியாத அறிவகை பொருட்களை இங்கே நீங்கள் வாங்கலாம். இதன் ஆரம்ப விலை 5 ரூபாய் 10 காசு. தடவிக்கைக்கும் தலைக்கிறதுக்கும் டூலோவில் தான் வித்தியாசம். என்னால் முடியும் சொல்கிறது தடவிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் சொல்கிறது தலைக்கடம். உனக்கு வேலை ஆகணும்னு வச்சுக்கேன், யாரும் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது, வேலை ஆகுதான் தான் பார்க்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், உனக்கு ஈக்குவரைஸ் ஆகுதா, அதை போய் மனுஷங்கிட்ட கிடையாது செத்துருவான். அதே திரும்ப தொழிலை காட்டு, தொழிலை காட்டு, அவன் கும்பலில் போயிடுவான். நான் இங்கே பிரச்சனை இல்லைங்க, ஆனால் நீங்கள் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசிட்டுங்க, அதான் பிரச்சனை. இப்போ சிரிச்சாங்களே, அது கூட உங்களை பார்த்தா. இப்போ லவ் பண்ணாங்களே, அது கூட உங்களை அடியாக கூட்டிட்டீங்களே போக. நீங்களும் எதையா படிச்சாங்க போட்டு சொன்ன ஒரே காட்டு காட்டுறே யாத்தே உன் வீட்டுக்கு அச்சு வச்ச உசுரோட மதிப்பீடு தெரியுமாடா உனக்கு? ஏண்டா இப்படி குழவீர் பிடிச்சி தெரியுறீங்க? செத்த பாம்பு அடிக்கிற குடும்பத்தில் பொறக்கல்டா நான். நானும் மதுரைக்காரன் தான்டா, இந்த மண்ணில் தான்டா இருப்பேன். நீ வீசினால் 60 வீசும், நான் வீசினாலும் 60 வீசுண்டா. ஐயா 4 கண்டுவாக்குதா, எனக்கு எங்கள் அப்பளதான் பயம், மற்றபடியா லவ்யூங்க. முட்டை தங்கச்சியா நாய் கட்சிச்சுப்பா, அப்போவே சொன்ன பாவாடைய கிளிக்காத கிளிக்காதன்ன, நீ தான் கேட்கல. இப்போ பார்த்தியா பிரச்சனை வந்துருச்சு, வாயில் வச்சது வெடிதான்னு ஏன் சொல்லலை?
ஏய் சுமார் 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 ஏய் இங்கே சைலண்டி சத்தமாக என்ன சொல்ல வேண்டியிருக்கு. ஐம் த பாக்ஸர், ஏ மாதிரி நீ ஜெயிக்கல அப்படின்னா நீ எல்லாருமே தோக்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ ஐம் த கோச், ஐம் த பாக்ஸர். ஏய் சாதாரண மனுஷன் கரண்ட் தொட்டா சாக்கட்டிக்கும், நான் நரசிம்மா என்ன தொட்டா கரண்ட்டுக்கே சாக்கட்டிக்கண்டா. ஏ இங்கே தூக்கி எடுத்து அடிச்சிடுவேன். யோசனை மஞ்சு சாண்டுதான். ஏ இந்த முத்தழுகு அப்பனை செஞ்சு அடிச்சு கொண்டுருவாண்டி, எங்கடி போறவா? ஏ இங்காருவா, நீ கூட எடுத்துருவா, அவங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இந்த முத்தலக அப்பனு தெரிஞ்சா நான் சங்கு எடுத்துருவான் தெரியும்ல, நான் சின்ன வயசுல வல்லாங்குழியான்னு அவன்பா, சும்மா இருக்கணும். அதாவது நானும் பாக்கிய பார்ட்டி பண்ணோம் ஒரே மாதிரி தான், டேரக்டர்கிட்ட ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு என்னோட முதல் படத்துலேயே பார்ட்டிக்கு சான்ஸ் கிடச்சி அவர் அப்படி அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டார். அரசு நன்றி கொள்வோம், தெய்வம் என்று கொள்வோம், சாமி சாட்சியாலும் கொண்டு போய்கிட்டே பெருமாள் பிச்சைங்கிற ஒருத்தர் தான் மரியாதை. அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற இந்த பிச்சைக்காரன் என்னால் மரியாதை கொடுக்க முடியும். அதுக்குமாரி நான் துப்பாக்கி எடுத்து தொப்பு 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 தொப்புன்னு சுட்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐயோ அவன் பார்க்கண்ட ரொம்ப மாறியிருந்தான் சார், அதான் கம்ப்யூட்டரை பார்த்துக்கிச்சு. மீசையை போடுங்க, தாடியை வைங்க, ஷேவ் பண்ணுங்க. ஐயோ லாபயோச்சலம் லாப லாப முத்தப்பாண்டாரு, கோட்டை வாசல்லேருந்து கோயில் வாசல் வர எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான்டி, ஏன்னா பயம். முத்தப்பாண்டி முத்தப்பாண்டி கோட்டடி லாபியூர் லாபியூர் லட்சலம் தனலட்சுமியன் சாமி மதுரைப்பா. கண்ணப்பட கண்ணப்பட போலீஸ் பா, என் தனலட்சுமியை தூக்கிட்டான்ப்பா. சாமி தண்ணிக்குள்ள பத்தடியில் இருந்தாலும் வெளியில் தும்புறவை யாருன்னு என்னை தூக்கி நீங்க கடலில் போட்டாலும் கட்டுமரமாக மிரப்பானே தவிர கடலிலே மூழ்கி விட மாட்டேன். மக்களே கேட்டுக்கோ மக்களே, இந்த பேப்பர் அடி தொலை தாங்க முடியல மக்களே, என் உயிரை போட்டு வாங்கி எடுக்கணும். ஏன்னா சித்தப்பேலை நாரப்பேலை என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கியே, இந்த மூணு காலை வச்சு போட்டு வச்சுருக்கான், ஜண்டான்னு போட்டு வச்சுருக்கான், இல்லை என்ன செய்யறியா? இன்னும் ஃபுல்லாக பார்த்து அனுப்பிச்சு வச்சுருக்கானோ, சாவு அடிக்கானோ மக்களே, நீங்களே பாருங்கள் மக்களே, என் உயிரை எடுத்து தொலைகிறானோ மக்களே. அதாவது ஒரு ஒரு நண்டு வந்து எனக்கு கடிக்குதுன்னு சொன்னால் அது நண்டு எடுத்து தூக்கி போட்டால் ஏன் தூக்கி போடுறீங்கன்னா, கடிக்கிறது தாங்க நண்டோட வேலை, காப்பாற்றுறது தாங்க தமிழனோட வேலை. இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டா, அவன் பார்க்க எல்லாமே மாடு மாதிரி இருக்கிறான். கார்த்திக் வா கார்த்திக், போயிடலாம் கார்த்திக். வாங்கண்ணே சௌக்கியமா, தப்பு பண்ணா அடி, ஜெயிலில் தூக்கி போடு, வீட்டில் தண்ணி வரல பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு ஜெயிலில் போட்டால் என்ன அர்த்தம், நீங்கள் கேளுங்க அண்ணாச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச எல்லா வாய்ஸுமே நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், அதோடய லிங்க்ஸ் ஃபுல்லாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் எப்படி எப்படி எந்த எந்த ஆக்டரோட வாய்ஸ் எப்படி எப்படி எந்த மாடலேஷனில் எடுக்கணும் எல்லா டிப்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய இடத்துல எந்தெந்த மாதிரி எடுக்கணும் சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்கள் எல்லா ஆக்டரோட வாய்ஸ் எடுக்கலாம், புதுசாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நவீனா அசர் அசரண்ணா எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய வாய்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நானும் புது வாய்ஸ் தான் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து சிவகார்த்தியன் சார் வாய்ஸ் பேசுகிறது, தனுஷ் சார் வாய்ஸ் பேசுகிறது, ஆர்யா சார் வாய்ஸ் பேசுகிறதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த வாய்ஸும் எப்படி எடுக்கணுங்கிறத மிமிக்ரி டிப்ஸ்லாம் நான் வீடியோவில் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மிமிக்ரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கை கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா என் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் கேட்கலாம். என்னென்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம், உங்களோட ஃபீட்பேக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்கிறதா, ஒரு ஆக்டரோட வாய்ஸ் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆக்டரோட டைலாக்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக பேசுங்க. சின்ன டைலாக் எழுதி வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக நீங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் பெரிய டைலாக் போங்க. அப்போ ஒரு இடத்துல சிங்க் ஆகும், அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வேறு லெவலில் மிமிக்ரி பண்ணலாம். மிமிக்ரிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து வரல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணலாம், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க்காக விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்கிறதா, என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு தகவல் வீடியோ, இல்லை ட்ரோல் வீடியோ, என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, இல்லைனா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், சி யூ. Oh, oh, oh.